2024-25 நிதியாண்டிற்கான ஒன்றிய அரசின் முழுமையான பட்ஜெட் இன்று தாக்கல். வருமான வரி விலக்கு உச்சவரம்பு, புதிய ரயில்வே திட்டங்கள் அறிவிக்கப்படுமா என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டை தொடர்ந்து நீட் தேர்வில் விலக்கு கோரும் கர்நாடக அரசு சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்ய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 78,238 கனஅடியாக உயர்வு. அணையின் நீர்மட்டம் 78 அடியை தாண்டியதால் டெல்டா பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே பகல் நேரத்தில் மின்சார ரயில்கள் வழக்கம் போல் இயங்கும். 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை திரும்ப பெற்றது தெற்கு ரயில்வே. அதிமுக ஆட்சியின் திட்டங்களை திமுக அரசு சிறப்பாக செயல்படுத்துகிறது. வேதம் பார்க்கும் பண்பு தங்களிடம் இல்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக பதிலடி. நில அபகரிப்பு வழக்கில் கைதான எம்ஆர் விஜயபாஸ்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி. கரூர் அலுவலகத்தில் வைத்து விசாரணையை தொடங்கியது சிபிசிஐடி போலீஸ். பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க முடியாது என்று ஒன்றிய பாஜக அரசு திட்டவட்டம். முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய வேண்டுமென லாலு பிரசாத் வலியுறுத்தல். கர்நாடகத்தில் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிராக சதி செய்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு. நிதி முறைகேடு வழக்கில் முதல்வரை தொடர்புபடுத்தும்படி மிரட்டியதாக அரசு அதிகாரி அளித்த புகாரில் நடவடிக்கை. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நடிகர் சூர்யாவுக்கு ரசிகர்கள் வாழ்த்து மழை. சூர்யா நடிக்கும் 44வது படத்தின் சிறப்பு காட்சியை வெளியிட்டு படக்குழு வாழ்த்து. ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பு. ஜோ பைடன், ஹிலாரி கிளிண்டனை தொடர்ந்து நான்சி பெலோசியும் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.